பொன்னியின் செல்வன் திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெருமையாக கொண்டாடும் ஒரு படம். கல்கி அவர்கள் எழுதிய இந்த நாவலை படமாக்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே பல்வேறு நபர்கள் முயற்சி செய்து வந்தனர். ஆனால் பலரின் முயற்சிகள் தோற்றுப்போக கடைசியில் மணிரத்னம் அவர்களால் தான் அது நிறைவேறியது. தற்போது பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டு பாகங்களும் வெளியாகி நல்ல விமர்சனத்தையும் வசூலையும் பெற்று வருகிறது. பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் படு பிரம்மாண்டமாக வெளியாகியிருந்தது. முதல் வாரத்தில் படம் தாறுமாறாக வசூலை குவித்தாலும் தற்போது வசூல் குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே படம் வெளியாகி 15 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் உலக அளவில் இப்படம் 350 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது பல்வேறு திரைப்படங்கள் புதிதாக வெளியாகியிருக்கும் நேரத்தில் கூட பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இதனால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.